ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப நேரவாக ட்ரேட் ஆகிருந்தது. மொத்தமே வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து என்டையர் மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகிருந்தது. முக்கியமாக வந்து இன்றைக்கி நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூஎஸ்ஸுடைய கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இது ரெடியூஸ் ஆகிருக்கு. ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த எக்கனாமிக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ரேட் ஹைக்கை இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செகண்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி சைனாவில் கன்சியூமர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த எக்கனாமி வந்து வீக் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இது வந்து குளோபல் மார்க்கெட்டுடைய ஒரு முக்கியமான நியூஸு. இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் செக்டார் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மா அண்டு மெட்டல் செக்டார் இது ரெண்டுமே நெகட்டிவில் தான் முடிஞ்சது. முக்கியமாக ஃபார்மா வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து கொடுத்துருந்தது. ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே ஒரு நியூட்ரலாக தான் ட்ரேட் ஆகிருந்தது. பெரிய மூமெண்ட்ஸ் வந்து இல்லை. டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டினுடைய மூமெண்ட்டு கிட்டத்தட்ட இந்த வேலை தான் கன்சால்டேஷன் ஜோனில் தான் நடக்குது. சரி, இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு முறையும் இந்த லைனை டச் பண்ணும்போது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டில் இந்த மாதிரி மிடில் என்ட்ரியே பண்ணக்கூடாது. ஒன்று, நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி பண்ணலாம், அதர்வைஸ் இந்த பாட்டமில் என்ட்ரி பண்ணலாம். ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மிடில் ரேஞ்சில் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வாலட்டாலிட்டியாக தான் இருக்கும், ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ஒரு நேரோ ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா 17,275 நான் சொல்லியிருந்தேன் நம்ம டெலிகிராம் சேனலில். இன்றைக்கி ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான், வெரி லெஸ் மூமெண்ட்டு, அதனால் ஒரே ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான் போட்டேன். 18,275 வந்தால் பை பண்ணுங்கள், அந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப்சைடு போகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 18,275 ஈவினிங் தான் வந்தது, ஆஃப்டர்நூன். இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு பாருங்க, 312 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 35 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ரைஸ் ஆகிருந்தது. ஏ, நீங்கள் வந்து டெக்னிக்கலாக பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுவும் வந்து கம்ப்ளீட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். சரி, இதில் ட்ரேடிங் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். பிகாஸ் இதில் இந்த பாட்டம் அவுட் ரீஜன் வந்ததுனால் வி கேன் கோ. ஓகே, ஸோ பாட்டம் அவுட் ரீஜன் வந்து என்ன, 43,120, 130 இந்த ரீஜன் வந்தது அப்படின்னா, ஏன்னா சப்போஸ் கீழே தானே இறங்குது, இந்த இடத்துல இறங்குது, நம்ம செல் அடிக்கலான்னு இறங்கினோம் அப்படின்னா அப்படியே மேலே தூக்கிடும். ஸோ ஒன்லி இந்த ஜோன் அண்ட் இந்த ஜோன், ரிமைனிங் இருக்கக்கூடிய இடத்துல என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஒன்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டை கவனிச்சு பாருங்கள், இந்த ரீஜன் வரும்போது ஒரு புல் பேக் வந்து கொடுக்கும், அட்லீஸ்ட்டு ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆகும் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் பேங்க் நிஃப்டியில் கிடைச்சாலே தட் இஸ் வெல் அண்ட் பெட்டர். ஓகே, இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸஸ் வந்து ஒன் டே டைரக்ட் கிளாஸஸ் வந்து கமிங் சண்டே வந்து இருக்குது, 14ஆம் தேதி இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் வந்து கமிங் 15th ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டே டைரக்ட் கிளாஸ் வந்து கமிங் 14th இருக்குது. அதாவது ஆன்லைனில் 5 டேஸ் கற்றுக்கிறத ஒன் டே டைரக்ட் கிளாஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து இருக்கும். சேம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு, க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு நமக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 டேஸாக இந்த கன்சால்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிருந்தது. இன்றைக்கி லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபர்தராக க்ரூட் ஆயில் வந்து கரெக்ஷன் வந்து ஆகலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு பையிங்கில் இருக்கிறத விட ஷார்ட் டேர்ம் செல்லிங்கில் இருக்கிறது பெட்டர். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது இந்த இடம் 59,000, இந்த இடம் 5,930-40 இந்த ஜோன்லேருந்து திரும்பவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். டுவர்ட்ஸ் 5,800 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம் வித்தின் ஒரு 1 or 2 ட்ரேடிங் டேஸில். ஸோ க்ரூடை பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் இருக்குது பெட்டர். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, பாய்.